பெற்றோரை இழந்த இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் கல்வி செலவு மற்றும் அடிப்படை தேவைகளை கோவை மாவட்ட பாஜக அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் கணபதி ஜான்சன் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த குழந்தைகளின் முதல் கட்ட தேவைகளுக்கான நிதி உதவி வழங்கும் விழா கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்கினார். அந்த இரண்டு குழந்தைகளுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் கல்லூரி வரை படிப்பதற்கான கல்வி செலவையும் பிறகு அவர்களுக்கான அடிப்படை வாழ்வாதார தேவையையும் நிறைவேற்றுவதற்கான நிதியுதவியை இன்றைக்கு மாவட்ட அலுவலகத்தில் நாங்கள் அளித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான கட்சி என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுகவினுடைய கூட்டணி உட்பட கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உட்பட தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிகள் அனைவருமே எழுப்பக்கூடிய இந்த குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பெருமளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு தளமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறுவயதில் தாய் தகப்பனை இழந்த இரண்டு குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி செலவிற்கான முழு பொருளாதாரத்தையும் கட்சியின் சார்பாக ஏற்று அதில் குறிப்பாக கணபதி ஜான்சன் அருமை சகோதரர் அவர்கள் அந்த நிதியுதவியை அளித்திருக்கிறார். அது ஒரு மகத்தான நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இஸ்லாமிய மாணவர்களுக்கு, கிறிஸ்துவ மாணவர்களுக்கு பள்ளிக்கான அந்த சேர்க்கை மட்டுமல்லாமல் கல்லூரிக்கான சேர்க்கை இவை அனைத்திற்கும் உதவி செய்யக்கூடிய நிலையை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மதவாத கட்சி என்பது வாக்கு வங்கியாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய திமுகவிற்குத்தான் சேருமே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.